ரைடிங் ஆஃப் ரைடிங் ரோடு செம்ம மோசமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் ரைடிங் முடிச்சுட்டு இப்போ வந்து அந்த வியூ பாயிண்ட் போயிட்டுருக்குறோம். யா இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு 100 meters இருக்கும் போல், ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாங்க போயிட்டு. ஸோ ஒரு சின்ன ட்ரக் மாதிரி இருக்கும், நம்ம மேலே ஏறிட்டு போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாங்க. இது என்னன்னு தெரியலையே, உள்ள என்ன தெரியல, ஏதோ போயிட்டு இருக்காங்க. ஓ மை காட், ஸ்டாப். ஓ இதுக்கப்புறம் போகக்கூடாதான். யா ஸோ அந்த சின்ன அந்த இது மேலே நம்ம இப்போ வந்து மேலே ஏறி போக போகிறோம். நீங்கள் போயிட்டு நம்ம பார்க்கலாங்க. செம்ம அடிங்க வண்டிக்கு போயிட்டு ஏதாவது சர்வீஸ் பண்ண நினைக்கிறேன் நான். என்னென்ன போச்சுன்னு தெரியும். கேள்ஸ் நிறைய பேர் வந்துருக்குறாங்க, பின்னாடி தமிழ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம பேசலைங்க. ஆமாம் ஆமாம், தமிழாக பேசிகிட்டு இருந்தாலே அவளுங்க. எந்த ஊரும் தெரியல. ஸோ கண்டிப்பாக திருச்சி, மதுரை. ஏன் நம்ம ஊர் மதுரையோடய இருக்கலாம், மதுரை கரையாச்சி இருக்கலாம். ஐயா ஆனால் வேறு மாதிரி ரைடு, ஆஃப் ரைடு. நான் எதிர்பார்க்கல, ஏதோ சும்மா பெரும் கல் மண்ணு தான் இருக்குன்னு நினச்சேன் நான். பார்த்தோம் பெரிய கல் மண்ணு மட்டும்தான் இருந்துச்சு, ஃபுல்லாக பெரிய பெரிய கல்லாக இருந்துச்சுங்க. சின்ன சின்ன கல்லாக தான் பரவாயில்ல, பெரிய பெரிய கல்லாக இருந்துச்சு. அதில் தான் வந்தோம். நிறைய இடத்துல ஸ்டக் ஆகிடுச்சு பைக்கு. ஐயா என் செல்லும் ரொம்ப பாவம். ஆமாம், என் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கும். போய் பார்க்கலாம். ஸோ இதுவும் அந்த மாதிரி தாங்க இருக்குது, அழுக்கெல்லாம் தான் இருக்குது. பட் இது கம்மி தான், வரும்போது தான் பயங்கரமாக இருந்துச்சு. வாட் கேன் வி டூ. இப்போ தமிழ் பசங்க வந்திருக்கானுங்க. ஒருவேளை ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பாங்க போல. ஆ இது காட்டு மாடன்னு தெரியல, காட்டு மாடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கும், வந்து முட்டி தூக்கி விட்டுரும். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாங்க. மலைக்கு மேலே இருக்கிறாங்க, சில்லுன்னு அந்த காற்று வருது பாருங்களேன், செமையாக இருக்குது. அந்த காற்று அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேறு லெவலுங்க. அங்கே இருக்கிற ஃபுல்லாக வந்து தமிழ் பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போல். நான் அதுவும் கம்பெனி வச்சுருந்தேன் நான், பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போல். பேசலாம் கூட, கொஞ்சம் பேசலாம் அப்புறமா. காலேஜ் பசங்க வந்து அந்த கல்லில் வந்து கழிச்சு வந்துருக்காங்க பாருங்களேன், ஜாலியாக. காலேஜ் மெமரிஸ் ஒரு மெமரிஸ். ஐயா பசங்க வந்து சென்னை காலேஜுங்க. ஐயா ஸோ ஒரு 3 days பேக்கேஜ் வந்துருக்காங்க. செம்ம வியூங்க பாருங்களேன், வேற லெவலில். சன்செட்டாகவும் சொல்லியிருக்கிறாங்க, சன்னு இன்னும் மேலே தான் இருக்குது, கீழே இன்னும் வரல. ஸோ கீழே வந்தால் தான் அதோடய வியூ நல்லா தெரியும் போல். யா போயிட்டு வரலாமான்னு பாக்குறேன் நான். ஆனா சக்தி வரமாட்டான் கூட, பயமா இருக்கான். நானும் அப்படியே போயிட்டு வரேங்க, அப்படியே போயிட்டு இந்த வியூ வரைக்கும் போயிட்டு வரையும் வரேங்க. போகலாங்க. அப்படியே வந்து ஒரு வியூ பார்த்துட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்குது. பார்க்கலாம், அப்படியே பார்க்கலாம். அனிமல்ஸ் எதிர்கூடாது நினைக்கிறேன் நான். அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா
அவுட்டு நம்ம. அங்கேயும் ஒரு பசங்க இருக்கிறானுங்க அந்த இதில் மரத்துக்கீழே. ஓ ஓ ஓ ஓ ஓ வேற லெவலில் இருக்குங்க. இருக்கிற இடத்துல இல்லை போல யா இருக்குல்ல போல பாருங்களேன். இதுக்கப்புறம் போகிறது நல்லா இருக்கு இல்லை. ஸோ அவ்வளோதான், அப்படியே போக வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போகலாங்க. யா பட்டி ட்ரிப்பு உண்மையிலேயே மறக்க முடியாத ட்ரிப்புங்க, சான்ஸே இல்லை. அதுவும் ஆஃப் ரைடிங் வந்து, நான் இந்த மாதிரி ஆஃப் ரைடிங் நான் வந்து இது வரைக்கும் போனதே இல்லை, ஃபஸ்ட் ஆஃப் ரைடிங். ஸோ வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, பார்த்துட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள். மேலே வந்ததில் செம்ம டயர்டுங்க, ரொம்ப வேறு லெவல் டயர்டு. இதெல்லாம் வந்து காட்டு மாடா இல்லை இவங்களே வளர்க்குற மாடான்னு தெரியல, லோக்கல் பீப்புள்ஸ். பட் அமைதியாக அமைஞ்சிட்டு இருக்குது, பார்க்குறப்போ வீட்டில் வளர்க்குற மாடு மாதிரி தெரியுது. ஸோ பக்கத்தில் கிராமம் இருக்கும் நினைக்கிறேன் நான், மணல்பட்டி. ஸோ அவங்க வளர்க்குற இதாக தான் இருக்கும். ஸோ வேறு லெவல் வியூங்க. சார்ஜர் 41% ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி ஆஃப் ரைடிங் போகிறத வந்து ஒரு வீடியோ எடுக்கணும். ஏப்பா வேற லெவல். ஸோ படிக்கட்டில் ஏறிட்டு மேலே போயிட்டு டாப் வியூ பார்க்கலாங்க. டாப் வியூ செம்ம வியூவில். ஓ அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு போலங்க. ஸோ அது அப்புறமா போய் பார்க்கலாம் இதை முடிச்சுட்டு. எஸ் அங்கே வியூ பாயிண்ட் இருக்கு. செம்ம ப்ரீஸ் ஏறுங்க. வெயில் இருக்கு பட் வெயில் இருந்தும் வந்து தெரியல எனக்கு. இந்த இடத்துல வந்து வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அங்கே கீழே டவுன்ல இருக்குல்ல அந்த பிளேஸ் போய் பார்க்கலாம் பண்ணியாச்சு. இருக்கிறது ஒரு பாதை. சன்செட் பார்த்தாச்சுங்க, சன்செட் பார்த்துட்டு சன்செட் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம். அவ்வளோதான் வந்ததில் இதுதாங்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த ட்ரிப் தான். மற்றதும் பெருசாக தெரியல, சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பாதையை பாருங்களேன் என்ன மாதிரி, தம்பி வேகமாக ஓடுறான் அவசரத்தில், கீழே விழுந்தான். அந்த வீடியோ நான் யூடியூப்பில் போடுவேன், ஆனால் உஷாராக இருக்கான். அப்படியே போயிட்டான். நம்ம ஓடலாம் வேணாங்க, நம்ம மெதுவாக என்ஜாய் பண்ணி போகலாம். எஸ் நமக்கு எப்பவுமே வந்து என்ஜாய்மெண்ட் தான், சேஃப்டி தான். யா என்ஜாய்மெண்ட் இருக்கு, மீன் சேஃப்டி, மீன் அட்வென்ச்சரஸ் இருக்கணும், பட் அதே வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்கக்கூடாது, டேஞ்சரஸாக இருக்கக்கூடாது. யா வாழ்க்கையில் பார்க்குறக்கு எவ்வளவோ இருக்குது, ஏதோ ஒரு சின்ன சின்ன அட்வென்ச்சர், ஒன் டைம் அட்வென்ச்சருக்காக லைஃப் டைம் அட்வென்ச்சர் மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது எப்போமேவும்.